பிபிசியின் திரை விமர்சன பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற திரை விமர்சனம் எஃப்ஐஆர் அப்படிங்கிற படத்தோட திரை விமர்சனம் தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டோன்னா தீவிரவாதிகள் அல்லது பயங்கரவாதிகள் அப்படின்னா இஸ்லாமியர்கள் அப்படின்னு காட்டுற போக்கு வந்து நீண்ட காலமாகவே தொடர்ந்து இருந்துக்கிட்டு வருது இந்த போக்கை மாற்ற வேண்டும் அது தொடர்பான பார்வையே மாற்றணும் அப்படின்னு இயக்குனர் மனு ஆனந்த் நினைத்திருக்காரு ஆனால் அது சரியாக வந்திருக்கா அப்படிங்கிறத இந்த விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விஷ்ணு விஷால் தான் கதாநாயகன் அவருக்கு இந்த படத்தில் வந்து இர்ஃபான் அப்படின்னு பேர் அவர் திருவள்ளிக்கணியில் வசிக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் அவங்க அம்மா வந்து ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்காங்க நிறைய இடங்களில் வேலை தேடிக்கிட்டு இருக்காரு அந்த தருணத்தில் இந்தியாவில் வந்து ஐசிஸ் ஊடுருவி இருக்கிறதாகவும் அவங்க வந்து தாக்குதல்களை நடத்த இருக்கிறதாகவும் தேசிய புலனாய்வு முகமைக்கு தகவல் கிடைக்கிது அப்போ ஹைதராபாத்துக்கு ஒரு விஷயமாக போகிற கதாநாயகன் இர்ஃபானை வந்து என்ஐஏ சந்தேகப்பட்டு கைது பண்ணுறாங்க அப்புறம் பிறகு விடுவிச்சிடுறாங்க பிறகு அவரை சென்னை வரைக்கும் வர விட்டுட்டு அவரை வீட்டில் வச்சு திரும்பவும் கைது பண்ணுறாங்க அந்த தருணத்தில் தான் சென்னை மீது ஐசிஸ் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தப்போவதாக தகவல் கிடைக்கிது இப்போ சென்னையையும் காப்பாற்றணும் இர்ஃபானுக்கும் ஐசிசிக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறதையும் இந்த கதை மூலமாக வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் இந்த மிச்சம் இருக்க படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளோட துவக்கத்திலிருந்தே தமிழ் சினிமாவில் இஸ்லாமியர்கள் என்றால் பயங்கரவாதிகள் அல்லது தீவிரவாதிகள் அப்படின்னு காட்டுற போக்கு வந்து தொடர்ந்து கிட்டிருந்துச்சு கிட்டத்தட்ட பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு அந்த போக்கு தொடர்ந்து கொண்டே போனது அப்படின்னு சொல்லலாம் அதை மாற்றி இஸ்லாமியர்கள் என்றால் அவர்கள் நாட்டுக்காக உயிரையும் கொடுப்பார்கள் என்று காட்டணும்னு நினச்சிருக்காரு இயக்குனர் ஆனால் திரைக்கதையில் இருந்த சில பிரச்சனைகளால் அது சற்று குழப்பமாயிருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதாநாயகன் பற்றி ஒரு முக்கியமான திருப்பம் அந்த கதையில் இருக்குது ஆனால் அந்த விஷயம் வந்து அவரோடையே வசிக்கக்கூடிய அவரோட அம்மாவுக்கே தெரியலை அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க அதே போல் என்ஐஏல இருக்க அதிகாரிகள் அவரை கைதெல்லாம் பண்ணுறாங்க அவங்களுக்கும் இந்த ரகசியம் தெரியலை ஏன்னா என்ஐஏ தான் அவரை வந்து ஒரு ரகசிய பணியில் ஈடுபட்டிருக்கு இப்போ ஈடுபடுத்தியிருக்கு அவங்களுக்கும் இந்த விஷயமே தெரியலை அப்படின்னு சொல்லி அவரை போட்டு அடித்து உதைக்கிறாங்க இதெல்லாம் சற்று நம்பும்படியாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் இந்த படத்தில் வந்து என்ஐஏ வந்து ஒரு தீவிரமான விசாரணைகளை எல்லாம் நடத்தும் காட்சிகள் நிறைய இடம்பெற்றிருக்கு அந்த காட்சியில் பார்த்தா ஒரு ரசிகனாகவே பல கேள்விகள் எழுது என்ஐ அதிகாரிகளை எதையெல்லாம் கவனிக்காமலாக விசாரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள்லாம் வரும் வகையில் தான் அந்த காட்சிகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் இந்த படத்தை வந்து அதோட தரத்துல இருந்து கீழே இறக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்தை ஒரு விறுவிறுப்பான த்ரில்லராக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இயக்குனர் நினச்சிருக்காரு ஆனால் பல காட்சிகள் வந்து புரியாத வகையில் தான் அமைஞ்சிருக்கு பல இடங்களில் கதாபாத்திரங்கள் பேசுகிறத புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப சிக்கலாக தான் இருக்கு இந்த படத்துல மூன்று முக்கியமான இஸ்லாமிய கதாபாத்திரங்கள் இருக்க இருக்காங்க ஒன்று கதாநாயகன் மற்றொன்று அவருடைய தாயார் மூன்றாவதாக ஒரு துப்பறியும் அதிகாரி இந்த மூன்று பேருமே படம் முடியும் போது இறந்து போயிடுறாங்க மூன்று பேருமே நாட்டுக்காக உயிரை கொடுத்தவர்களாக காட்டப்படுறாங்க ஒரு இஸ்லாமிய கதாபாத்திரமாக இருந்தால் அல்லது இஸ்லாமியராக இருந்தால் அவர் வந்து நாட்டுக்காக உயிரை தான் தன்னுடைய நாட்டு பற்றை நிரூபிக்க வேண்டுமா அப்படிங்கிற கேள்வியை இந்த இந்த கதையமைப்பு வந்து எழுப்புது அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் இஸ்லாமியர்களை பற்றி பொது புத்தியில் இருக்க கருத்தை மாற்றணும்னு நினைக்கிறாரு இயக்குனர் ஆனால் படம் முடியும்போது என்னென்னா கதாநாயகன் வந்து ஒரு பயங்கரவாதியாக காட்டப்பட்டே தான் இறந்து இறந்து போயிடுறாரு அப்படி இருக்கும்போது இயக்குனரோட நோக்கம் எப்படி நிறைவேறும்னு தெரியலை இந்த படத்தில் குறிப்பிட்டு சொல்லணும்னா விஷ்ணு விஷாலோட நடிப்பை சொல்லலாம் ரொம்பவும் சிரமப்பட்டு ரொம்பவும் நல்லா பண்ணியிருக்காரு அதே போல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக வரக்கூடிய கௌதம் மேனனும் நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் மற்றபடி ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இந்த படத்தில் இருக்காங்க மஞ்சிமா மோகன் நடிச்சிருக்காங்க ஆனால் யாருடைய பாத்திரமும் மனதில் பதியும் வகையில் இல்லை படத்தில் ஒளிப்பதிவு ரொம்பவும் நல்லா இருக்குது அதே போல் ஸ்டண்ட் சில்வாவோட ஸ்டண்ட் காட்சிகள் ரொம்பவும் சிறப்பாக பதிவாகி இருக்கின்றன பின்னணி இசை ஓகே அப்படின்னு சொல்லலாம் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா விஷ்ணு விஷாலை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவுமே ஒரு முக்கியமான திரைப்படம் ஆனால் இயக்குனர் மனு ஆனந்துக்கு இது முக்கியமான திரைப்படமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும்